நமசிவாய. தைப்பூசத்தில் பூஜை செய்பவர்களுக்கு மூன்று விதம்னு சொல்ல விட நாலு விதமான விஷயங்கள் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று வந்து பார்த்தோம்னா மனசஞ்சலங்கள், மன ரீதியான பிரச்சனைகள், ஏதாவது மனக்கஷ்டங்கள், எந்த மாதிரியான மனக்கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த மனக்கஷ்டங்கள் விலகும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. அடுத்தது தொழில் ரீதியான ஒரு பிரச்சனைகள், வேலைக்கு போகிறீங்க, அந்த வேலை ப்ரமோஷன், அந்த மாதிரியான விஷயங்கள், அது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தீரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இருக்கிறது. அதே போல் வந்து பார்த்தோம்னா சுபகாரிய தடைகள், பணத்தடைகள், மெயினாக வந்து பணத்தடைகள் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் கண்டிப்பாகவே நீங்கள். இது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா பூச நட்சத்திரம் குருவுக்கும் சனிக்கும் சந்திரனுக்கும் உண்டானது. இந்த மூன்று விதமான ஒரு பிளானட்ஸுக்குமே நம்ம வந்து ஒரு பிரீதி செய்யக்கூடிய மாதிரியான ஒரு விஷயமாக இந்த ஒரு நாளில் நாம் செய்யக்கூடிய பூஜைகள் இருக்கும். இப்போ ஒரு பர்டிகுலராக வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரியான நாளிலே நீங்கள் வீட்டிலே கண்டிப்பான முறையிலே செய்ய வேண்டும். அப்பொழுது தான் பார்த்தோன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜியுமே வந்து பார்த்தோன்னா அந்த காஸ்மிக் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வீட்டுக்குள்ளும் நிறைந்திருக்கும். நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வருது அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா. நம்ம வந்து வீட்டில் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கிறது கண்டிப்பான முறையிலே ஒவ்வொரு வீட்லேயுமே இந்த ஒரு விஷயங்கள் செய்ய வேண்டும். இந்த வீட்டில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான இந்த தைப்பூசம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தோடு பார்த்தோன்னா வள்ளலார் தினமும் இந்த நாளிலே சேர்ந்து வருகிறது. அதே போல் வந்து பார்த்தோம்னா பொதுவாகவே பூச நட்சத்திரத்தில் எலுமிச்சை சாதம் தானம் செய்வது அப்படிங்கிறது, அல்லது வந்து எலுமிச்சை நீர் தானம் செய்வது, லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரியான விஷயங்கள் தானம் செய்வதுங்கிறது எல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு குருவும் சுக்கிரனும் பிரீதி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமான சாதங்கள் நீங்கள் வந்து தானம் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு சொல்லுவோம். ஒன்று வந்து எலுமிச்சை சாதம், இன்னொன்று வந்து எள்ளு சாதம் அல்லது புளியோதரை சாதம், இன்னொன்று வந்து தயிர் சாதம். இந்த மூன்று இதையுமே நீங்கள் வந்து பிச்சை புகுவோருக்கு, அதாவது யாசகம் ஏந்துவோருக்கு நீங்கள் வந்து தானம் செய்தீர்கள் என்றால் அது அதிகப்படியான ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்ல ஒரு பலன் வரும். அப்படி முடியாத சந்தர்ப்பத்தில் மோர் கொடுக்கறது, அல்லது வந்து பார்த்தோம்னா டீ வாங்கி கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், லெமன் ஜூஸ் நான் சொன்ன மாதிரி லெமன் ஜூஸ் வாங்கி கொடுக்குறதுங்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு நாளிலே நீங்கள் வீட்டிலே செய்ய வேண்டியது கண்டிப்பான முறையிலே வேல் கோலம் போடுவதும், வேல் மாறல் தின இந்த நாளிலே நீங்கள் படிப்பதும் வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். வேல் மாறல் வந்து உங்களுக்கு கூகுள்லேயே இருக்கும். நீங்கள் வேல் மாறல் போட்டிங்கன்னா ஆங்கிலத்தில் வேணுமானாலும், ஆங்கிலத்திலையும் சரி, உங்களுக்கு தமிழில் வேணாலும், தமிழில் எந்த லாங்குவேஜில் வேணாலும், எல்லா லாங்குவேஜ்லையுமே இல்லை வேல் மாறல் வந்து இன்டர்நெட்டில் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு நாளிலே நீங்கள் செய்ய வேண்டிய டைமிங்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு உண்டான ஒரு டைமிங்ஸ் வந்து பெஸ்ட் டைமிங்ஸ், அதாவது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பூஜையானது, ஒரு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வழிபாடானது நிலைத்து இருக்கக்கூடியது, அந்த ஒரு சக்தி வந்து நீங்கள் இப்போ அந்த டைமில் நீங்கள் வந்து மனமுருகி வேண்டுகிறீர்கள், அந்த டைமில் உங்களுக்கு வந்து அந்த ஒரு காஸ்மிக் எனர்ஜி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அந்த இடத்தில் சேருகிறது. அந்த இடத்தில் சேரக்கூடிய அந்த எனர்ஜிங்கிறது வந்து நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையிலே டைம் வந்து என்ன டைம் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா காலையில் வந்து 8:20 வந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் உண்டானது. 8:20 9:30 வரைக்கும் செய்யலாம். அதே போல் வந்து பார்த்தோன்னா மதியம் இதில் வந்து உங்களுக்கு மதியம் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா 1:00 to 1:30 செய்யக்கூடியது. ஒவ்வொருத்தருக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்திலே வந்து காலையில் மத்தியானம் நைட்டுன்னு ஒவ்வொரு டைம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு பீரியட்ஸ் இருக்குது. அதனால மூன்று விதமான பீரியட்ஸுமே வந்து அற்புதமான ஒரு டைம் கொடுத்துருக்கேன். மற்றவர்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் பீப்புள் எல்லாம் வந்து பார்த்தோன்னா பூச நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து செய்யுங்க. பூச நட்சத்திரம் உங்களுடைய கேலண்டரில் பார்த்துட்டு இந்த பூச நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு சொன்னாங்களா. இந்தியா இலங்கையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 8:20 to 9:30 அப்படின்ற 8:20 to 9:30 வரைக்கும் காலையில் அப்படின்ற மாதிரியான விஷயம், மதியம் 1:00 to 1:30 வரைக்கும் செய்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம், ஈவினிங் 5:14 to 10:24 வரைக்கும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்களாகட்டும் அல்லது பூஜைகளாகட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்கிறதுனா இந்த டைமிங்கில் செய்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். பர்டிகுலராக வந்து நைட் வந்து 9:30 முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதி உத்தம பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமும், 10:24 வரைக்கும் உத்தம பலன் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம தைப்பூசத்தை முன்னிட்டு சத்ரு சம்ஹார திரிஷதி, அதாவது அனைத்து விதமான ஒரு சத்ருக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று விதங்களுமே, நம்மளுடைய வியாதிகளாகட்டும், நம்மளுடைய ஒரு எதிரிகளாகட்டும், அல்லது நமக்கு வந்து இருக்கக்கூடிய கடன்களாகட்டும், அத்தனையுமே தீர்வதற்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஹோமம் அப்படின்ற மாதிரியான விஷயம், முருகனுக்கு உண்டான ஒரு ஹோமம், செவ்வாய்க்கு உண்டான ஒரு ஹோமம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லப்போனால் சத்ரு சம்ஹார திரிஷதி தான். ஸோ அந்த சத்ரு சம்ஹார திரிஷதி நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி மந்திரங்களெல்லாம் நீங்கள் கேட்கறதுக்கே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பான முறையிலே நாளை லைவில் வரவிருக்கிறது. மதியம் 12 வாமன சேஷாதி சேனலில் வரும். கண்டிப்பாக அதை பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. யூடியூப்ல மட்டும்தான் லைவ் வரும். அதே போல் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் அதாவது 24 இந்த நாளுடைய அந்த புக்கிங் வந்து க்ளோஸ் ஆகுது. உங்களுக்கு யாருக்காக சங்கல்பம் பண்ண விருப்பம் இருந்தால் அந்த சங்கல்பம் செய்து கொள்ளலாம். அனைவருக்கும், அதாவது சங்கல்பம் செய்து கொள்ள அனைவருக்கும் பிரசாதமாக ஒவ்வொரு திரிஷதி, அதாவது 300 விதமான மந்திரங்கள் சொல்லப்படும். அந்த 300 விதமான மந்திரங்களும் சொல்லும் போதே அது வந்து
விபூதியை மந்திரிக்க போகிறோம். அந்த விபூதியை மந்திரித்து அந்த விபூதி பிரசாதமாக கொடுக்க வைக்கிறோம். ஸோ அந்த விஷயத்தை ஞாபகத்தில் கொள்ளுங்கள். அடுத்து வந்து நீங்கள் வந்து வில்வம் அப்படின்ற மாதிரியான ஒரு மாலை போடுவது, இந்த ஒரு நாளிலே முருகனுக்கு மாலை போடுவது அப்படிங்கிறது பார்த்தோம்னா வில்வ மாலை அப்படின்ற மாதிரியான விஷயம். வில்வ மாலை வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப பிரீதியானது முருகனுக்கு. நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து பலருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, வில்வம் வந்து சிவனுக்கு, வில்வம் வந்து மகாலட்சுமிக்கு பிரீதியானது அப்படின்ற மாதிரியான விஷயம் மட்டும்தான் தெரிந்திருக்கும். முருகனுக்கும் மிக மிக பிரீதியான ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். அதாவது சிவரூபமாக அவர் மாறக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வந்து பஞ்சாட்சரம் எப்படியோ அதே போல் தான் ஷடாட்சரம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லுவோம். அது மாதிரி வந்து பார்த்தோம்னா சிவரூபமாக மாறக்கூடிய ஒரு தருணமாகவும், லக்ஷ்மி ரூபமாக அனைத்து, அதாவது நமக்கு செல்வம் வழங்க வேண்டும் என்றால் செல்வம், நமக்கு முக்தி வழங்க வேண்டுமென்றால் முக்தி, நமக்கு ஞானம் வழங்க வேண்டுமென்றால் ஞானம், நமக்கு வந்து வீரம் வழங்க வேண்டுமென்றால் வீரம், அனைத்து விஷயமுமே இந்த வில்வ மாலை முருகனுக்கு சாற்றுவதாக உங்களுக்கு வரும். ஸோ நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மினிமம் அப்படிங்கிறது வந்து ஒரு 11 வில்வ இலைகள் தனித்தனியான சிங்கிள் சிங்கிள் லீவ்ஸ் தான் எடுத்துக்க வேண்டியது. நன்றாக கழுவி விடுங்க. மஞ்சள் நீரில் கழுவுவது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அந்த வில்வ லீவ்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த வில்வ லீவ்ஸில் எடுத்துகிட்டு மஞ்சளிலே சரவண பவ ஷடாட்சரி, இந்த ஷடாட்சர மந்திரம் சரவண பவ, இந்த சரவண பவ மந்திரம் சொல்லிக்கொண்டே எவ்வளவு முறை சொல்லிக்கொள்ள முடியுமோ அவ்வளவு முறை சொல்லிக்கொண்டே மஞ்சளினால் எழுதுங்கள். மஞ்சள்ங்கிறது டர்மரிக், நான் சொல்கிறேன் டர்மரிக் பவுடர் வந்து குழச்சி எழுதுறது, அது வந்து எழுதுறது கிளியராகவே அப்படி வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக எதிர்பார்க்க முடியாது. அது கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஒவ்வொரு இலையில ஒவ்வொரு மாதிரியான ஒரு விஷயமாக வரும். நீங்கள் எழுதுவது தான் முக்கியம். அந்த சரவண பவ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அதை எழுதிவிட வேண்டியது. கொஞ்சம் லைட்டாக காய வச்சுக்கோங்க. அதை வந்து நூலில் வந்து நூல் மாதிரியான ஒரு மஞ்சள் நூலிலே கட்டுங்கள், அல்லது பிளெயின் நூல் எடுத்து அதை மஞ்சளில் முக்கிட்டு மஞ்சள் நூலாக மாற்றி அதை வந்து மஞ்சள் நூலாக கட்ட வேண்டியது. இதை கட்டுறதுக்கு முன்னால் நீங்கள் வந்து இந்த சரவண பவன் சொல்லிட்டே எழுதுறீங்களே, இந்த எழுதியிருக்கிற ஒவ்வொன்றிலையுமே வந்து ஒரு கிளவுஸ், அதாவது கிராம்பு, ஒவ்வொரு கிராம்புகள் அதிலே வைக்க வேண்டியது. மடித்து விட்டு கட்டுங்கள். வெத்தலை மாலையெல்லாம் கட்டி நம்ம முருக இது ஆஞ்சநேயருக்கு போடுற மாதிரி வெத்தலை மாலை வந்து காளிக்கு கூட வைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் கூட இருக்கிறது. இது வந்து மேலே கல்கட்டா அந்த மாதிரியான ஒரு விஷயங்களையும், அதேமாதிரி வடக்கு மாநிலங்களிலும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. இதில் நம்ம வந்து வில்வ மாலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சிவனுக்கு போடுற மாதிரியே இவருக்கு போடுறோம். அது வந்து பார்த்தோம்னா அதிலே ஒவ்வொரு கிளவுஸ் வைக்கிறோம், அது கிராம்பு வைக்கிறோம். ஒவ்வொரு கிராம்பையும் வைத்து வைத்து மூடி அதை கட்டி விடுகிறோம். கட்டி அந்த மஞ்சள் மாலையாக கட்டி முருகருடைய படத்திற்கோ அல்லது முருகருடைய ஒரு சிலை ஏதாவது உங்களுக்கு இருந்தால் அந்த சிலைக்கோ நீங்கள் வந்து மாலையிடுவது. முருகர் வள்ளி தேவாசேனை சமாதய முருகராக இருந்தாலும் சரி பரவாயில்ல, அவருக்கு அந்த மாதிரியான ஒரு மாலை இடுவது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. அது அந்த மாதிரியான ஒரு விஷயமா நீங்கள் மாறுங்க. தூபம் தீபம் இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். இதுக்கு முன்னால் நீங்கள் கண்டிப்பான முறையில் விநாயகர் பூஜை செய்ய வேண்டும். அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிந்த விஷயம் தான். நான் இதை வந்து ஆயிரக்கணக்கான முறை சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயமாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து முருகருக்கு இந்த விஷயத்தை செய்து நீங்கள் அதை மாலையாக இட வேண்டியது. மாலையாக இட்டு நன்றாக வேண்டிக் கொள்ளுங்கள். பிறகு வேல்மாறல் முடிந்தால் வேல்மாறல் படியுங்கள். கண்டிப்பாக வேல்மாறல் இந்த ஒரு நாளிலே படிப்பதும் கேட்பதும் அதிகப்படியான ஒரு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் வந்து இந்த ஒரு நாளிலே சரவணபவ மந்திரம் நீங்கள் அதை மாலை இட்டது பின்னும் நீங்கள் வந்து சரவணபவ மந்திரம் எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். நீங்கள் கவுண்டிங்கெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களுடைய மனம் போன போக்கில் எவ்வளவு உங்களுக்கு மனம் வந்து போதும்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக அந்த வைப்ரேஷன் வந்துருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் இல்லவா, அந்த அளவுக்கு சரவணபவ மந்திரம் சொல்லுங்கள். பழக்கம் போலவே நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயம் ஆரம்பித்து, அதாவது விநாயகர் பூஜை ஆரம்பித்து முடிச்சுட்டு நீங்கள் இந்த ஒரு விஷயம்லாம் செய்கிறதுக்கு முன்னால் விநாயகர் பூஜை முடிந்த உடனே சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தையும் கேட்டுக்கொள்ளுங்கள். கேட்டுக்கொண்டு பிறகு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்கள். இந்த மாலையாக மாற்றி நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஒவ்வொன்றுமே வந்து உங்களுக்கு வந்து தெய்வீக ரூபமாக இருக்கட்டும். சரவண பவன் எழுதுறதாகட்டும், அந்த க்ளவுஸ் வைக்கிறதாகட்டும், ஒவ்வொன்றுத்தையுமே வந்து நீங்கள் வந்து சரவணபவ மந்திரத்தினை சொல்லிக்கொண்டே அந்த மஞ்சள் மாலையை கட்டி முருகருக்கு போட்டு விட வேண்டியது. பின்பு ஆரத்தி காட்ட வேண்டிய தூபதீபம் இதெல்லாம் பண்ண வேண்டியது. நிவேதனம், நிவேதனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே வந்து தானம் கொடுப்பதற்கு தயிர் சாதம், எள்ளு சாதம், அதாவது புளியோதரை அல்லது எள்ளு, பின்னர் வந்து எலுமிச்சை சாதம்னு சொல்லியிருந்தேன். முருகரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நாளிலே நீங்கள் வந்து இந்த சாப்பாடெல்லாம் நீங்கள் வந்து செய்கிறது, தானம் கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து நீங்கள் உண்ணாமல் அவர்களுக்காக தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது. முருகரை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை பொங்கலும் எலுமிச்சை சாதம் தனியாக அவருக்குன்னு கொஞ்சம் எலுமிச்சை சாதம் பண்ணுறது, அதே மாதிரி சர்க்கரை பொங்கல் செய்வது, இது இரண்டுமே செய்து வைத்து அவருக்கு நிவேதனம் செய்துட்டு அதை உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் மட்டும் உண்பது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து மிக மிக அதிகமான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பூஜைகள் எல்லாம் செய்து விடுவீர்கள். இந்த பூஜை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 2 hours மினிமம், அதாவது ஈவினிங் தான் என்னால் செய்ய முடியும், எனக்கு வேறு வழி கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா தைப்பூசத்துக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லீவ் தான் ஃபுல்லாக எல்லாருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டைமிங்ஸ் ஒரு ப்ராப்ளமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேற எங்கேயாவது இருக்கீங்க, கேரளாவிலிருந்தும் பார்க்குறாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து உங்களுக்கு செய்ய முடியலை அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் ஈவினிங் தான் செய்ய முடியுதுன்னா 2 hours ஆகுது இருங்க. காலையிலேயே நீங்கள் செய்ய முடியுது அல்லது மத்தியானமே செய்ய முடியுதுன்னா நைட் வரைக்குமே விட்டுடுங்க. நான் சொல்லி டைமிங் இருக்குல்லையா, அந்த டைமிங் நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த டைமில் வந்து அந்த மாலையை பிரித்து விட வேண்டியது. மாலையை பிரித்து விட்டு அந்த வில்வ இலை இருக்கலையா, அந்த வில்வ இலையில எடுத்து ஏதாவது ஜிப்லாக் கவர் மாதிரியோ ஏதாவது ஒரு பேப்பர்லையோ போட்டு அதை வந்து மூடி நீங்கள் வந்து உங்களுடைய கேஷ் பாக்ஸில் வச்சிட வேண்டியது. அந்த க்ளவுஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த கிராம்புகள்லாம், அந்த கிராம்புகள் எல்லாம் சின்னதாக ஒரு விளக்கு ஏதாவது எடுத்துக்கோங்க, அல்லது வந்து சாம்பிராணி தூபம் காட்டக்கூடிய அந்த சட்டி இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அந்த 11 கிராம்பையும் வைத்து விட வேண்டியது. அந்த 11 கிராம்பையும் வைத்து அதிலே வந்து ஒரே ஒரு துளி
பச்சை கற்பூரம் போட வேண்டியது. பின்னர் வந்து பார்த்தோம்னா நார்மல் கற்பூரம், நார்மல் கற்பூரம் போட்டு அதை வந்து எரிக்க வேண்டியது. அதை எடுத்து அதோடைய அந்த ஒரு புகை இருக்கு இல்லையா, அந்த புகையை வந்து வீடு ஃபுல்லாக காட்ட விடுங்க. முக்கியமாக உங்களுடைய கேஷ் பாக்ஸ் இருக்கு இல்லையா, கேஷ் பாக்ஸ் நீங்கள் எங்கெல்லாம் பணம் அல்லது விலை உயர்ந்த பொருட்கள் வைப்பீர்களோ அந்த இடத்துல எல்லாம் இந்த ஒரு விஷயத்தை காட்டுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரியான விஷயமாக அனைத்தையும் ஃபுல்லாத்தையும் காமிச்சிட்டு அந்த ஆஷை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம், எங்கேயாவது நீங்கள் வந்து தூக்கி போட்டுடலாம். இந்த ஒரு பூஜை முறைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக பல்வேறு விதமான ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் காம்பினேஷன், அதே போல் ஒரு தாந்திரிக முறையில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை சேர்த்து கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பான முறையில் இந்த ஒரு விஷயம் செய்வதன் மூலமாக முருகர் எல்லா விதத்திலையும் பிரீதி அடைவார் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. உங்களுக்கு அனைத்து வித நலன்களையும் கொடுப்பார் அப்படின்ற விஷயமும் இருக்கிறது. அனைவருக்கும் தைப்பூச வாழ்த்துக்கு. நம சிவாய்.